போன மாசம் தான் வேலைக்கு சேர்ந்த டைபிஸ்டோட கல்யாண பத்திரிகை. இத படிக்க படிக்க ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. இந்த கல்யாண அழைப்புகள்ல இருக்கிற நாகஸ்வர கோஷ்டினர் எல்லாரும் குட்டி குட்டியா கீழ இறங்குறாங்க. சுண்டுகள் அளவுக்கு நாகஸ்வரம் வேணும் தமிழ் எல்லாத்தையும் மூச்சை பிடிச்சிட்டு வாசிக்கிறாங்க. ஊர்வலத்துக்கு முன்னாடி சுண்டுகரல் நீட பெட்ரோமேக்ஸ் விளக்கேத்தினவங்களோட கம்பீர நட உள்ளங்கை நீட ஊர்வல கார்ல பொண்ணு மாப்பிள்ளையும் பிடிப்பிள்ளையார் மாதிரி ஒரு இன்ச்சு உயரத்துக்கு வெக்கமா உட்கார்ந்துருக்காங்க. கல்யாணத்துக்கு விலாசம் சொல்ற கலாட்டா சிரிப்பு கனம்ப வாசனை எல்லாமே இருக்கு. லில்லி புட்ட அளவுல இந்த பத்திரிகையை நான் ஒரு 50 முறையாவது வாசிச்சு பார்த்திருக்கேன். சகல வாசகர்களும் மனப்பாடும். இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான பத்திரிகைகளை வசிச்சு ஏங்கின முன்னனுபவம். ஒவ்வொரு தரம் பத்திரிகை வாங்கும் போதும் நானும் இந்த மாதிரி ஒரு நாள் விநியோகிப்பேன். கல்யாண கடை சொட்ட சொட்ட வெக்க இழையோட பத்திரிகை தருவேன். கல்யாணத்துக்கு வந்துருங்க, இருந்து சாப்பிட்டு தான் போகணும். ரிசெப்ஷன் முகூர்த்தம் எல்லாத்துக்கும் இருந்து சாப்பிட்டு தான் போகணும். குடும்பத்தோட கல்யாணத்துக்கு வந்துருங்க. இன்ன பிற கல்யாண அழைப்புகள் வசனங்கள் எல்லாம் பேசுவேன் அப்படிங்கிற கனவு சுவாசம் 18 வருஷமா கனவுலயே குடியிருக்கு. என்னோட காலத்துல ஒரு வசனத்தை கூட பிரயோகிக்கிற சம்பவம் இல்லாத விஷம். நம்பிக்கையில கொஞ்சம் கொஞ்சமா உயிரிழந்து இனிமே என்ன முற்றுப்புள்ளிதான். தேவாங்கு மாதிரி இருக்கிற குட்டிகளுக்கு கூட கல்யாணம் சுலபமா நடந்துருதே. எந்த தட்டு தடங்களுமே இல்லாம கல்யாணம் முடிஞ்சு விடுப்பு முடிஞ்சு அதுங்க திரும்பி வரும்போது அதுங்க முகத்துல ஒரு 100 வாட்ஸ் பல்பு மாதிரி ஒரு தேஜஸ் வந்து தொலையுது. அது என்ன இழந்து ரசவாதத்தையோ தெரியல. இது கூட பரவாயில்ல, தேவாங்கும் பிள்ளை உண்டாகி பெத்து பிழைச்சு கையில ஒரு குட்டியோட அம்மா கலையோட வள வருமே. குடுத்து வச்ச நாய்ங்க கண் விழிக்கிறதும் சோத்துல கை நனைக்கிறதும் பேருந்து கூட்டத்துல கூழாறதும் வேர்வ நாத்தத்துல பாழாறதும் இந்த அலுவலக பெஞ்ச தேய்ச்சி தேய்ச்சி மாத்தமே இல்லாத மணித்துளிகளை அடகாக்குறதும் பெண் பாக்குற படலத்துல வெக்கத்தை எங்கெங்கோ தேடி எடுத்து முகத்துல அப்பிக்கிறதும் மாப்பிள்ளையோட தலையசைவுக்காக ஏங்கறதும் மறுப்பு சுமக்கிற கடுதாசிகளை வெறுப்போட ஜீர்ணிக்கிறதும் பெருமூச்சும் பின்னிரவு அழுகையும் மத்தவங்களோட கல்யாணத்துல வயிற்றுல தகிக்கிற பொறாம அக்னி தீல வெந்து போறதும் தான் என்னோட ஜென்ம கடனா. புருஷனோட ஸ்பரிசத்துக்கும் ஆன்மத்தனமான ஒரு வருடலுக்கும் மோகம் தர முத்தத்துக்கும் பித்தம் தர கொஞ்சலுக்கும் நான் என்ன ஏங்கியே செத்து போயிட போறா? ஒத்த மனுஷியாவே நான் செத்து போயிடுவேனா? என்னோட அன்ப என் பிரேமைய என் நட்ப என் காதல இதெல்லாத்தையும் சுவீகரிக்க எந்த ஒரு ஜீவனுமே கிடையாதா கிடைக்காதா? எனக்கான வேர்பிடி மண் இல்லாத தரிசாத நான் போகிறேன். அம்மா அப்பாவுக்கு அப்புறம் நானும் இந்த 4 சுவருமா ஜீவிக்கப்போம். வீட்டுல பள்ளி பாசி ஒட்டடை குறிப்பேடு இதெல்லாம் தான் என் சுவாச துணையா இருக்க போகுது. உயிரோட மனசோட உணர்வோட நெருங்க யாருமே இல்லாத ஒரு அநாத பிறப்பானா? இத்தனை வயசு வரைக்கும் மொத்த பொம்பளையா இருக்கிறதுல இன்னொரு கஷ்டமும் இருக்கு. 30 வயசுலயே கொஞ்சம் கொஞ்சமா என் குழைவையும் மென்மையும் தாழ பார்க்க ஆரம்பிச்சாச்சு. முகத்திலையும் தாடையிலையும் அங்கங்க கனமான ஒத்த முடியோட ஓம சாம்ராஜ்யம். உடம்பு முழுசும் ஒரு பிளாஸ்டிக் தன்மை விரைப்போட ஆக்கிரமிப்பு தட தடங்கிற ஆம்பளத்தனமான நட எந்த ஒரு பொம்பளை பத்தியும் கவலையே இல்லைங்கிற தெனாவட்டான தோரணம் நளினம் தொலைச்ச மூங்கில் முதிர்ச்சி இளமையில மென்மையா இருந்த எனக்குள்ள இருந்து இன்னொரு நான் ஜனனம்.
புதுசா கல்யாணம் ஆனதுக்கெல்லாம் ஸ்கூட்டர் பைக்ல இடம ஜொலிக்க பறக்கும் போது பாக்கிறதுக்கு மனசு நம்ம நமக்கும் வெறுப்பா இருக்கும். இந்த மாதிரி இறுக்கி கட்டிக்கிட்டு பறக்க எனக்கு வாய்க்கலைன்ற ஒரு ஆதங்கம். எங்கேயாவது வேகமா போய் முட்டி மோதி கவிழுங்கடா நாய்களா, மனசு அனிச்சியா சாப்பிடணும். ஒரு கல்யாணத்துக்கு போனா கூட ஏதாவது ஒரு பிரச்சனை வெடிச்சிடாதா, இதோ இந்த பொண்ணு வேணாம் இவளை கட்டிக்கிறேன், திடீர் திருப்பமா தாலி என் கிட்டல ஏறாதா. இந்த மாதிரி ஆயிரம் ஆயிரம் கற்பனை. இவ்வளவு ஏன் பாத்ரூமுக்கு குளிக்க போகும்போது கூட கையில ஒரு மஞ்சள் கிழங்கு எடுத்துட்டு போறதும் அத கைத்துல மாட்டி கழுத்துல மாட்டிக்கிறதும் வெத்து மார்புல அதை படர விட்டு கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்து பூரிக்கிறதும் வெளியில வரும்போது ரகசியமா அதை கொண்டு போய் பீரோல ஒளிச்சு வைக்கிறதும் கூட ஒரு ரகசிய கடமை தானே. இந்த 38 வயசுக்கு தேவையா இந்த மாதிரி ஒரு திருட்டு சுவாசம்? கர்ப்பத்துல இருந்து எட்டாம் இடம் சுத்தம் இல்லையா, கலத்துல ஸ்தானம் நீச்சமா இருக்கு, மாங்கல்ய ஸ்தானம் பலமா இல்லையா ஜாதகத்துல, உங்க திசைக்கே ஒரு கும்பிடு. எல்லாரோட வசமும் இதுதான், முதுகெலும்பு இல்லாத முட்டாள். பெடரில் இழுச்சு புறமுது காட்டி ஓடுறவன இழுத்து பிடிக்கவா முடியும்? ஆமா, சோறு நீரு ஏற்கனவே எழுதப்பட்டிருந்தானே. இல்ல நான் ஒண்ணு கேக்குறேன், ஜாதகத்துல தோஷமே இல்லாத எந்த பொண்ணோட புருஷனாவது 100 வயசு வரைக்கும் வாழ்ந்துருக்கானா? ஜாதக சிறை இங்க மட்டும் தானே, எவனாவது ஒரு அமெரிக்கனையும் ஆப்பிரிக்கனையும் எடுத்துட்டு ஓடிட்டா என்ன? இந்த மாதிரி ஆயிரம் ஆயிரம் கற்பனைகளுக்குள்ள ஆழ்ந்து போவேன். இந்த ஜாதகம்ங்கிற 12 கட்டங்களுக்குள்ள கையும் காலையும் விரிச்சு அப்படியே என்னை ஆணி அடிச்சு மாட்டின மாதிரியே இருக்கு. ஒவ்வொரு கட்டமும் பாம்பா மாதிரி என்ன விழுங்குற மாதிரி இருக்கு. எல்லா கிரகமும் வேலியா சுத்தி நின்று என்ன அப்படியே சுத்தி சுத்தி துரத்துற மாதிரியே இருக்கு. தோஷம் தோஷம்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க தலைகரே. பொண்ணு மாசம் 4000 சம்பாதிக்கிறா, சமையல் அபாரம். என்ன இருந்தாலும் திருக்கணிதம் பாக்கிய பஞ்சாங்கம், எப்படி பார்த்தாலும் செவ்வாய் தோஷம் ஏக தோஷம். ஒண்ணு பண்ணலாம், ஜாதகத்தை முன்ன பின்ன மாத்தி அமைச்சு முடிச்சிடலாம். முடிஞ்செடுத்துனா பிரச்சனை, 100,000 ரொக்கம் கொடுத்தா ஒப்புக்கு வச்சிடலாம். தரகர் ஆசை கட்டினார். இந்த கலத்திர ஸ்தானம் கலத்திர ஸ்தானம் சொல்றாங்களே, அது என்ன புதர மண்டி கிடக்குற தரிசு நிலம் அந்த கட்டம் இல்ல, அதை சரி செய்ய கூலி என்ன 100,000? அப்படியாவது ஒரு மீசைக்கு நான் பொண்டாட்டி ஆகி தாசியால பாக்கவா? எவண்டா கண்டுபிடிச்சான் இந்த ஜாதகத்தை? வயசாயிடுச்சு மாமி உங்க மகளுக்கு, முகம் முத்தி போச்சு மாமி, இப்பெல்லாம் 2வது யோசைதான் கேக்குறாங்க. இந்த மாதிரி எல்லாம் பருவத்துக்கேற்ற வசனச்சாட்ட செருக. ஹலோ ஹலோ மிஸ் கல்யாண லட்சுமி, எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க டாக்டர், எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப ரொம்ப கர்வமா இருக்கேன் டாக்டர். ஓகே ஓகே, உடம்பு பாத்துக்கோங்க, வேலை வேலைக்கு மருந்து சாப்பிடுங்க, அடிக்கடி செக்அப் வாங்க. ஓகே டாக்டர். ஓகே ஓகே. என் வயிற்றுக்குள்ள ஐஸ்கிரீம் மழை ஜிலு ஜிலு நெளிஞ்சு ஓடுது. சுகமின்னல் ஜனம், இத்தனை நாள் வரைக்கும் உணராத ஒரு வித்தியாச அனுபவம். கனவை நிஜம் ஆக்கிக்கிட்ட கர்வம் எனக்குள்ள குறுக்கு நெருக்குமா பாவம் கட்டு. யாருக்குமே தெரியாத ஒரு கர்வத்தை ஒரு ரகசியத்தை என் வயிற்றுக்குள்ள சுமக்கிறது எனக்கு கர்வமா இருக்கு. என் கணவோட நீச்சியா இது எனக்கே எனக்கா? இப்பெல்லாம் ஒரு கடைக்கு போனா கூட குழந்தைங்க பகுதியிலே இருந்துடலாம் போல இருக்கு. அந்த இடத்துக்கே ஒரு பாப்பா வாசனை வீசுற மாதிரியே இருக்கு. காத்து கூட மெல்லிசா பூ மாதிரி வந்து என்கிட்ட பேசுற மாதிரியே இருக்கு. உள்ளங்கை அகலத்துல பாப்பா ஜட்டி பாப்பா சட்டைக்குள்ள எல்லாம் சொர்க்கத்தோட முகவரியா நெஞ்சு வச்ச மாதிரி இருக்கு. புருஷ ஆசைய கூட தகனம் செஞ்சிடலாம். ஆளா பறக்கக்கூடிய அளவுக்கு தகுதி இல்லாத ஒரு ஆசைன்னு மனசை சமாதானப்படுத்திக்கலாம். ஆனா குழந்தை ஆசை, எனக்கே எனக்குன்னு ஒரு குழந்தை, நானே வயிற்றுல சுமந்து அணு அணுவா ரசிச்சு வளர்ச்சியை சுவிச்சு
மசக்கையில துவண்டு மூச்சு முட்ட வயிறு பெருத்து நிறமாசமாகி பெத்து பிழைச்சு பூச்செண்டு மாதிரி கையில குழந்தைய வாரி எடுத்து அதோட தேவலோக வாசனைய உயிரெல்லாம் சுவீகரிக்கிற வரம் இந்த பிறவி எனக்கு கிடைக்குமா? பட்டாம்பூச்சியா கண் திறக்க போற பாப்பாவை தரிசனம் செஞ்சா செஞ்ச பாவம்லாம் கரைஞ்சிடாதோ? இப்படிதான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேருந்துல கை குழந்தையோட உட்கார்ந்து இருந்தவங்கிட்ட கேட்டு அவளோட குழந்தைய ஒரு 5 நிமிஷம் என் மடியில தயக்கமா வாங்கிக்கிட்டேன். அந்த 5 நிமிஷம் தலையோட காலம் எனக்கு புல்லரிச்சு போச்சு. தொடையெல்லாம் வழவழுத்து, கண்ணுல தண்ணி வந்துருச்சு, பரவசத்துல லேசா ஒண்ணுக்கு கூட வந்துருச்சு. குழந்தை, என் மடியில ஒரு குழந்தைங்கிற சந்தோஷத்துல எனக்கு ஜுரமே வந்துருச்சு. கொஞ்ச நாளாவே இந்த மாதிரி ஒரு ஆசை என் மனசுல இருக்குன்னு அப்பாக்கு தெரியும். ரொம்ப கோவப்பட்டார். நானே கருத்தரிச்சு வித்து தாங்கி மார்னிங் சிக்னஸ்ல திருகிருத்து வலி எடுத்து வாந்தி எடுத்து கொமட்டி வித்து பால் கொடுக்க முளைக்காம்பு அது கடிக்கும் போது கிடைக்கிற சொக வலியை சுவீகரிக்க நானே பெத்தெடுக்கிற சொகந்தானே என்னோட தேடல். பிரசவ வலி என்ன புழிஞ்சு எடுக்கணும், உயிர் ஜனத்துக்காக உடல் முறுக்கணும், வேர்க்கணும், விறுவிறுக்கணும், வெள்ளமுத்தா பால் சொட்டணும், ரோஜா பூ இதழால குழந்தை அதை சப்பி குடிக்கணும், என் உடம்பு முழுசும் குற்றாலம் குடியிருக்கணும்.